புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ணம் பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா சமைச்சி, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்ல சுவாமிஜி. அதற்கு கால் பெருவிரல் ரேகையில் உள்ள பரிகார சூட்சமங்கள் என்ன சுவாமிஜி? இல்லை, சந்தோஷங்கிறது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் அது தேவை. நாட்டுக்கும் தேவைங்கிறது ஏன் சொல்கிறோம்னா, அப்போ தான் வந்து நாம் நல்லா இருந்தால் பார்த்தா, நம்ம ஊர் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து எங்கே பார்த்தாலும் மரம் வளர்த்தணும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு சுப அது கோவில் இல்லாத ஊரில் குடியே இருக்க வேண்டாம்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன், எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கக்கூடியது தான். சூட்சமங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சூட்சமம் என்னங்க, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலைகள் தான். அந்த கலைகளை சரியாக நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அந்த கலைகளை நம்ம எப்படி கற்றுக்கிறோம், இது தான். இப்போ கலைகளை கற்றுக்க முடியுமா அப்படின்னா, அது இறைவனுடைய சித்தம். அது எல்லாத்துக்கும் அந்த கலைகளை கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கல. எல்லாருமே ஒரு நல்ல நேரம் பார்க்குறத கூட ஒரு தேதி கலந்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல, அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேரத்தை நம்ம சரிவர நம்ம பார்த்து தெரிஞ்சு அதை அது வழி நடத்தி செய்கிறது தான் வழி. சந்தோஷம் அப்படிங்கிறது, ஒரு வீடு சந்தோஷமாக இருந்தால் ஊர் சந்தோஷமாக இருக்கும், ஊர் சந்தோஷமாக இருந்தால் நாடு சந்தோஷமாக இருக்கும். இதில் என்ன கலவர பூமி மாதிரி வந்து ஆச்சு, என்ன இருக்குது வாழ்க்கையில், ஒன்றுமே இல்லை. எப்பவுமே ஒரு எல்லாருமே ஒரு இடத்துல வந்து சந்தோஷத்தை வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எனர்ஜி மைண்டில் வேணும். அந்த மைண்டில் எனர்ஜி வேணும் அப்படின்னா, நம்மளுடைய கிரகம் பலமாக இருக்கணும். அந்த கிரகம் பலமாக இருக்கணும்னா பிரார்த்தனைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவ்வளோதான், இதை சூட்சமே, இந்த சூட்சமே இவ்வளோதான். யாருமே இன்றைக்கி வந்து நம்மளை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதில்ல, நம்மளை நம்ம நம்புறதில்ல, நம்மளை நம்ம கையில் எடுத்து சரியாக வர நம்ம ட்ராவல் பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. சரிவர நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, கொண்டுட்டு போகிறதும், சரியில்லாமல் கொண்டுட்டு போகிறதும் உங்கள் கையில் தான். எல்லா நேரத்துக்கும் வந்து ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது ஒரு தெய்வத்தை நம்புகிறோம், ஜோதிடத்தை நம்புகிறோங்கிறது நம்புங்க வேணான்னு சொல்ல, அதே தூக்கி வச்சு தலையில் வைக்க வேணான்னு நான் சொல்கிறேன். ஒரு ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்குன்னு சொல்கிறது, என்னை முன்னாடி வந்து உட்கார்ற போது சூட்சமம் என்ன அப்படின்னா, என்ன ப்ளஸ் மைனஸ் அந்த சூட்சமத்தை தெரியப்படுத்துகிறேன். அந்த மைனஸாக இருக்கிறதுக்கு தீர்வு என்னங்கிற அந்த கால் ரேகி பார்த்துட்டு நான் பைரட்டு உத்தர வச்சிடறேன். சில பேர் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வியாதியில் அல்லல்ல பட்டுட்டு இருக்கலாம், கல்யாணம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனை ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம். இதில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நாலு பாயிண்டில் எல்லாமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவை என்ன, மூணே மூணு விஷயங்கள் தாங்க ரொம்ப தேவை. ஒன்று ஆரோக்கியம் சரியாக இருக்கணும், இன்னொன்று குடும்பம் சரியாக இருக்கணும், இன்னொன்று ஃபினான்சியல். இந்த மூணு சரியாக இருந்துச்சுன்னு என்ன தேவை, எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். அப்போ எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துறது, அவங்களுக்கு நான் தெய்வத்தில் உத்தர வச்சிடறேன். ஒரு தீர்வு என்னங்கிற தெய்வத்தில் உத்தர வச்சிடறேன். அவன் பைரவர் என்ன உத்தரவு கொடுக்குறானோ அது பரிகாரமாக இருக்கலாம், அல்லது கோயிலுக்கு பட்டியல உத்தரவாக இருக்கலாம். அந்த உத்தரவுப்படி அவங்க இயங்குறாங்க, செயல்படுத்துகிறாங்க, நல்லா இருக்காங்க. இதுதான் சுட்சமம். அற்புதம் சாமிஜி. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. சாமிஜி, பொதுவாகவே நிறைய பேர் இதை வந்து அனுபவபூர்வமாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நல்லா இல்லாமல் இருக்கும் அப்படின்னாக்கா, அதை பக்கத்தில் வீட்டுக்காரங்களோட ஷேர் பண்ணாக்க அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இரு கண்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னாக்கா பொறாமையின் உச்சத்தை போய் தொடுதே சுவாமிஜி. ஐ எம் வாட்சிங் அப்படின்னு எங்களையே பார்த்துட்டு இருக்கிற அந்த கண்கள், திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், இதிலிருந்து நாங்கள் எங்களை எப்படி சுவாமிஜி பாதுகாக்கிறது? அதாவதுங்க, ஒரு பெண் வந்து எப்போவுமே ஒரு பெண்ணுடைய முகம் ஒரு கண் அப்படிங்கிறது, அதுதான் சில பேர்லாம் சொல்லுவாங்க. சில கிராமத்தில் அது அடிக்கடி நினைக்கும், ஐயோ அவள் வர்றாப்பா, ஐயோ அவள் வர்றாப்பா அப்படிம்பாங்க. பயம், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க ஆப்போசிட்டில் ஒரு ஒரு உறவு பெண்ணா அல்லது நட்பை வர்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்ணுடைய கண் வந்து ஆசைகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால, நீங்கள் போட்டிருக்க நகை பார்க்குறது, துணி பார்க்குறது, அழகை பார்க்குறது, இது 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 வந்து அந்த பார்வை வந்து சரியாக இருக்காது. அப்போ அதனால தான் சில நேரத்துக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னுமே சொல்கிறது, அது ஒரு 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 உதாரணங்களாக நான் இதை சொல்கிறேன். கண் அடி ஒன்று. அதே மாதிரி இந்த இந்த பெண்களுடைய நிலை வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கண் ஐ பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஆணை விட பெண்ணு தாங்க பவர், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஒரு பெண் நினச்சா அப்படின்னா எல்லாத்தையும் ஆள முடியும். அதுதான் வந்து கிராமத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, உன் கணவன் உன்னால் அடக்க முடியாது, நீ உள்ளங்கைக்கில் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவங்க வயதானவங்களாம் பாட்டிமார்கள்லாம் ஏண்டி இப்படி இருக்க, ஒரு 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 பெண் நினச்சா ஒரு ஆணை உள்ளங்கைக்கில் வச்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது முடியும், சாத்தியம் தான், முடியாமல்ல.
ரெண்டே விதத்தில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி விலகி போகிறதுக்கு காரணம், இன்றைக்கி வந்து அடிபடுறதுக்கு காரணம், பெண் வந்து ரொம்ப இவ்வளோ எமோஷனல் ஆகிடுறான், மனைவி எமோஷனல் ஆகிடுறா, விட்டு கொடுத்து போகிறல, ஆண்டவி எப்போவுமே கொஞ்சம் கோபக்காரன் துற்றிக்கும் ரவு அப்படி அப்படி இருக்கிற பழக இயற்கை அது. அதை விட்டு கொடுத்து போகும்போது அன்பை வந்து செலுத்துகிற போது எல்லாமே அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை வரபோது ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நிலை கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரியப்படுத்துறது நிம்மதியும் தெளிவும், அந்த வழி நிம்மதி தெளிவாக இருக்கக்கூடிய வழிகளை வகுத்து கொடுக்குற ஜெயிச்சு வர்றாங்க. நிச்சயமாக சாமிஜி, அதே மாதிரி இந்த மாதிரி தீய சக்திகள் நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு சக்தி ஊட்டக்கூடிய ஒரு டானிக்காக விளங்குவது தான் சுவாமிஜி நமக்காகவே கொடுக்கக்கூடிய அந்த ஹீலிங். ஆகஸ்ட் 7 கோயம்புத்தூரில் சுவாமிஜி நமக்காகவே ஹீலிங் கிளாஸஸ் நடத்த போகிறாரு. நம்ம டிவியில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க, சுவாமிஜியை நேராக வந்து பாருங்கள். சுவாமிஜி நீங்கள் அந்த ஹீலிங் கிளாஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். சுவாமிஜி ஹீலிங்கிறது என்னங்க? ஒரு மனிதனுடைய உடம்பையும் மனதையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக ஹீலிங். ஃபஸ்ட்டு ஆத்மா, ஆத்மானு என்ன உயிர், அந்த உயிருங்கிறது என்ன மூச்சு, ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சை தெளிவுபடுத்திட்டேன், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எல்லாமே சொல்கிறோம். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது அது அந்த கிளாஸில் என்ன அந்த வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். அடுத்தது சக்ரா, 7 உச்சியிலிருந்து 7 ஆக்டிவேட் பண்ணணும். 3வது ஆரா, ஆறாங்கிறது உடம்பில் உங்களுக்கு அறியாமலேயே இருக்கக்கூடியது ஆறா, அந்த ஒளி. உங்கள் கண்ணுக்கு உங்களுடைய ஒளி தெரியாது, உங்கள் கண்ணுக்கு அடுத்தவங்களுடைய ஒளி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஒளி அடுத்தவங்களுக்கு தெரியும், இதுதான் ஆறாம். அடுத்து ஹீல், ஹீல் யுவர் மைண்ட், ஹீல் யுவர் பாடி, இவ்வளோதான் இந்த 4 பாயிண்ட். ஆத்மா, சக்ரா, ஆறா, ஹீலிங். உங்களை நீங்கள் ஹீல் படுத்திக்கிறது தான். நம்ம பெரியவங்க ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஹீல், ஒரு 4 சில முத்திரைகள் இருக்குது, சில நிலைகள் இருக்குது, அதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற போது அவங்க ஜெயிச்சு வர்றாங்க. அதான் கிளாஸஸ் அவ்வளோ நடந்துகிட்ருக்கு. சுவாமிஜி தொழில் அப்படிங்கிற 3 தேர் நல்லா ஓடணும்னா அதற்கு அச்சாணியாக விளங்குவது லாபம் அப்படிங்கிற 3 இல்லைங்களா? இந்த லாபம் கிடைப்பதற்கான வழிமுறையை, வழிபாட்டை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? கால் ரேகைங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்கள் உடம்பில் இருந்து எடுக்கக்கூடிய அங்கங்கள் தான். உங்களுடைய குரூப் பிளட் குரூப் என்னென்னு தெரியணும், உங்கள் ரத்தத்தை எடுக்கணும். உங்களுடைய ஸ்கின் டோன் தெரியணும்னா உங்களோட தோல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அங்கந்தாங்க இந்த கால் பெருவல் ரேகை. ஆணித்தரமாக அச்சாணி அடித்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கால் பெருவல் ரேகை. லாபம், 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 எதை தொட்டாலும் லாபம் வரணுங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு விதையை முளைக்கு போடுவாங்க, அது முளைச்சி வரும், செடியை சும்மா அப்படி பிச்சுக்கிட்டு வருவாங்க, அப்படி வச்சு நெட்டு வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, தலைஞ்சு வந்துடும். அது கைராசி, அதுதான் லாபத்தக்கூடிய இடம். அது அந்த ராசி இன்றைக்கி என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நிறையா உண்டு, அவர் வாட்டிக்கு ஏதாவது ஒரு தலை பிச்சு போடுவார், தலைஞ்சு வந்துடும். அது அதுதான் ராசின்னு சொல்கிறோம். அந்த ராசிங்கிறத லாபமாக வச்சோம்னா லாபாதிபதிங்கிறது என்ன? ஒரு ஜாதகன், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு கல்யாண யோகமாக இருக்கட்டும், அந்த யோகம்ங்கிறதா லாபத்தை நம்ம சொல்கிறோம். அந்த லாபங்கிறது தொழில் ரீதியாக லாபம் வேணும், காசு வேணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சாமி. இதுதான் எல்லோரும் கேட்குறாங்க, பேசிகிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறது. எப்பவுமே லாபங்கிறது எதுக்காக? காசு வருது, வந்தால் தங்கிறது இல்லை ஒன்று. அல்லது தொழில் பண்ணுறோம், அபரிவிதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ஆனால் லாபம் வரல. இது லாபங்கிறது 2 இருக்குங்க. ஒன்று வந்து ஜாதக ரீதியாக சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது கிரக ரீதியாக சுக்கரன் 9 நவகிரகத்தில் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொன்று லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 2 மட்டும் கெட்டியாக ஸ்ட்ராங்காக படிங்க, லாபோ லாபம் கோடான கோடி கொட்டும். அதுதான் வந்து மந்திரத்துலேயே சொல்லுவாங்க, கோடான கோடி லாபத்தை அள்ளித்தரக்கூடிய பைரவர் சுவர்ணாகர்ஷ்ண பைரவர்னு சொல்லுவாங்க. சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் கெட்டியாக பிடிங்க, லாபத்தையும் செல்வத்தையும் சொத்தையும் சேர்க்கக்கூடிய சக்தி இந்த லாபத்தை ஈட்ட கொடுக்கக்கூடியது சுவர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு உண்டு. சுவாமிஜி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க ஏற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமே நிறைந்திருக்கு. சுவாமிஜி இந்த தரித்திர நிலை நீங்கி அவங்க எல்லாருமே வளமான வாழ்க்கையை வாழ கால் பெருவிரல் ரேகை வழிவகுக்குமா? தருத்தணுங்கிறது என்னங்க? அதாவது சொல்லுவாங்க சில இவன் தருத்தம் பிடிச்சனாவே இருக்கானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கையில் எதை கொடுத்தாலும் அது நிலைக்க மாட்டேங்குது, எதை கொடுத்தாலும் ஒட்ட மாட்டேங்குது, எதை கொடுத்தாலும் ராசி இல்லை, சென்டிமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களும் யோகக்காரன் தான். தரித்தனங்கிற நம்ம வார்த்தைகளை உருவாக்கிட்டோம். தரித்தனம் தரித்தனம் எப்போவுமே நீங்கள் இல்லை இல்லைன்னே சொல்லாதீங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பத்துலைங்கிறது உங்களுடைய தேவை, புரியுதா? இப்போ இன்றைக்கி வயிற்றுக்கு சாப்பாடு, உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்கு இடம், இதெல்லாமே வந்து தேவை. அது வந்து பேசிக் தேவை. அதுக்கு தாண்டி வந்து நீங்கள் சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நகை களத்தில் போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இல்லை சாப்பாட்டுக்கு இல்லாத மாதிரி பேசுவாங்க. அது பார்க்குற போது நமக்கு வந்து ஆனால் கழுத்தில் பார்த்திங்கன்னா 50 கிடைக்கும், கரெக்டாக இல்லையா? அந்த தரித்தனங்கிறது இல்லை இல்லைன்னு எப்போவுமே சொல்லாதீங்க. ஒரு கிணறு இறக்கி இறக்கி தான் ஊருன்னு சொல்லுவாங்க.
கொஞ்சம் நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுங்கள், ஒரு அன்னதானம் கொடுங்க. ஒரு மனிதனுக்கு வயிறு நிறையிற போது புத்தி வந்து ரொம்ப சார்ப்பு, புத்தி வந்து ஒரு ஒரு ஆத்மாத்மான ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடத்த கொடுக்குறத வயிற்று நிறைக்கணும்னு சொல்லுவாங்க, அதுதான் அன்னதானம்னு சொன்னாங்க. அதே வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு துணி எடுத்து கொடுக்குற போது, அவன் உடலை மறைக்கிற போது, இல்லாப்பட்ட குழந்தைகளுக்கு துணி இருக்கும்போது அந்த துணியை பார்க்குற போது அது சந்தோஷப்படும், அப்போ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் துணி, அது படிப்புங்கிறது மிகப்பெரிய செல்வ சொத்து நிலை. அது இது மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன உனால் முடியுமோ அதை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே தருத்தணுங்கிற ஒரு வார்த்தை வந்து மன ரீதியாக இருந்து எல்லோரும் எடுத்துருங்க. இல்லை இல்லைன்னு எப்போவுமே சொல்லாதீங்க. இல்லை இல்லைன்னு சொல்கிற போது இல்லாதையே போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம. முடியும், நம்பிக்கை என்கிட்ட இருக்குது, கடவுள் நிறைய கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் நம்மளை பார்க்க வைக்கிறது எப்படிங்க, ரெண்டு கையெடுத்து இறைவா எனக்கு பிச்சை ஓடுன்னு நம்ம கேட்குறோம். பிரார்த்தனை கையெடுத்துக்கும், ஒரு நிமிஷம் பிரார்த்தனைனால அதை பலப்படுத்திக்கிங்க. அப்போ இறைவா எனக்கு கொடுன்னு கேட்குற போது இருக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இல்லை இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? அந்த மாதிரி தருத்தனங்கிறது வாயிலிருந்து, வார்த்தையிலிருந்து, மன ரீதியாக இருந்து இனிமேல் நீங்களும் அந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த தருத்தனங்கிற வார்த்தையும் இருக்கக்கூடாது. இது மக்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, எப்பவுமே பாசிட்டிவாக எனர்ஜியோடு இருங்க. அந்த பாசிட்டிவ் தாட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. தருத்தனங்கிற வார்த்தையும் அடியோடு மனசில் இருக்காது. அவ்வளோதான் சமஜி. நான் பெற்ற இன்பம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பெற்று இன்பமயமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோடு நீங்கள் உருவாக்கிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்து சொல்லுங்க சமஜி. பைரவா ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்த ரொம்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இப்படி பேசுகிற போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன், அதை பற்றி எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்காங்க. அது ஒரு கனவாக ஆரம்பித்தது, அது இன்றைக்கி வந்து மெய்சிலுக்கு வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பைரவுக்கு நன்றி சொல்லணும், அடுத்தவங்களுடைய ஆதரவுக்கு நன்றி சொல்லணும். 2004 எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு நீங்களே கணக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஹெல்த் கேரு, எஜுகேஷன், இந்த மூணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு உடல் வியாதி, இருக்கக்கூடிய கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர், ஒரு ஆயுர்வேதா பைரவா ஹெல்த் கேரில் ஆயுர்வேதாவில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சித்தா டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வந்து டாக்டர் பார்க்குறாங்க, கேன்சர் பேசுகிறாங்க. இன்றைக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30-50 பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க, 100 பேர் பக்கமாக வர்றாங்க பார்க்குறாங்க, டாக்டர் பார்த்து மெடிசன் வாங்குறாங்க. மெடிசன் பார்த்ததுக்கப்புறம் அடியேன் இந்த மனிதனை என்னை வந்து சந்திக்கிறாங்க, ஹீல் பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன், ஒரு புத்து உணர்வு கொடுக்குறேன், புத்து எனர்ஜி கொடுக்குறேன், ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தையில் கொடுக்குற போது இன்னும் ஒரு மாதத்தில் செத்து போயிடும்னு நினச்ச பேஷண்ட்டில் இன்னும் 10 வருடங்கள் உயிரோடு இருக்காங்க. இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய அருள், அதுதான் அந்த பைரவா ஹெல்த் கேர். இது மாதிரி என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னும் கீழே போயிட்டே இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். அது பைரவா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள், இன்னும் ஏராளமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அற்புதம் சமஜி. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கிறவனும் தேக்க விப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்குவிக்கிறதுன்னு சும்மா சாதாரணமாக சொல்லாதீங்க சமஜி, அது கிடைக்காம தான் நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க. அற்புதமான ஒரு பணி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க சமஜி. அடுத்ததாக ஏஷியாஸ் பிகஸ்ட், பிரம்மாண்டமான 33 அடி உயர பைரவர் திருக்கோயில், கேட்கும் போது எப்படி இருக்கு சமஜி சொல்லுங்க சமஜி. என்னுடைய ஆசைகள் மனதில் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்குங்க. இவ்வளோ பைரவ பைரவான் மூச்சுக்கு மூச்சு சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு சின்ன அவனுக்குன்னு ஒரு இடத்த வைப்பமே ஆரம்பிப்பேன்னு ஆரம்பித்தோம், இவ்வளோ பெருசில் ஆரம்பித்தேங்க. இன்றைக்கி பறந்து விரிந்து மிக பிரம்மாண்டமாக ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள்னு பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் இந்த அளவுக்கு நியூஸ் வர்றதுக்கு காரணம், நம்ம ராஜகோபுரம் உள்ள கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரு ஆகிறோம், ராஜகோபுரம் இப்படி இருக்கும், அதுக்கு பதிலாக பிறந்த மேனில் 33 ஃபீட்டில் ஸ்டாச்சு, ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகு நிறைந்த காட்சியோடு வந்திருக்கு. 150 ஃபீட் மண்டபம், கர்ப்பகிரகம் மூலவரே பார்த்திங்கன்னா கல்வேலை, ரொம்ப அற்புதமாக. இதில் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, பைரவர் உள்ளே வந்துட்டு 64 பைரவர் தரிசனம் பண்ணலாம், மண்டபத்துக்கு மேலே பிரகாரத்தில் சுற்றி வர்றது 64 பைரவர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. காலபைரர் பிறந்தமேனியோட 33 சில வச்சுருக்கோம், மூலவர் பார்த்திங்கன்னா சொன்ன பைரர் 60-70% வேலை நடந்துகிட்ருக்கு, ரொம்ப அற்புதமாக காட்சிகளோட. வெப்சைட்டை பாருங்கள், யூடியூப்பில் பைரவாபியோட யூடியூப்பில் பாருங்கள், ஒவ்வொரு அங்கமாக பார்ட்டு பார்ட்டாக ஒரு எபிசோடு எபிசோடாக கோவில் நுழைவாயிலிருந்து எண்டு வரைக்கும் கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சமஜி, அந்த வீடியோஸை பார்க்கும்போது கண் இமைக்க கூட மனசு வர மாட்டேங்குது சமஜி, அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நாங்களும் எங்களை இணைத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமா பைரவா? இது எல்லாத்துக்கும் இந்த பாக்கி இருக்கணுங்க, நான் ஒருத்த மட்டும் செய்ய முடியாது, உங்களுடைய ஆதரவுகள் எல்லோரும் வேணும். கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். கோவிலுக்கு நீங்கள் பண்ண அந்த உங்களுடைய வம்சம் செழிப்பும் ஆரோக்கியம் செல்வங்களும் சேருங்கிறதா. அந்த காலத்தில் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போன கூட ஏதாவது நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் போட்டுட்டு கொடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. கோவிலுக்குன்னு வந்து கேட்டால் இல்லைங்காமல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கடைசிக்கு அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பாபிஷேகத்தை வசூல்னு சொல்லி வருவாங்க, அப்போ ஒரு 5 கிலோ அரிசியோ, ஒரு 10 கிலோ அரிசியோ, அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்துடுவாங்க. அதில் ஒரு பார்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த கோவிலை முடிக்கிறதுக்கு கூடியவர்கள் காட்சி கொடுக்கறக்கு பண்ணுங்கள். Thank you.
கோவையில் பைரவர் பீடம் விஜய் சுவாமிஜி வருகை. ஆழமான அமைதியில் மட்டும் பிரபஞ்சம் உடனிருக்கும் என்ற மகாரகசியத்தின் அடிப்படையில் ஒரு நாள் சிறப்பு ஹீலிங் வகுப்பு வருகின்ற August 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோகுலம் பார்க் ஹோட்டல், அவினாசி ரோட், சின்னியம்பாளையம் போஸ்ட், கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ளது. ஞானம் பெற மனித பிறப்பின் ரகசியங்களும் வெற்றிக்கான பாதையும் அறிய நம்மிடம் மறைந்திருக்கும் ஆழ்மன பிரபஞ்ச ரகசிய சக்தியை பயன்படுத்தி நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அதை எப்படி அடைவது பற்றிய ஒரு நாள் ஹீலிங் வகுப்பு. பயிற்சி விவரங்கள். பிராணா என்றால் என்ன? உடலில் உள்ளுறுப்புகள் மற்றும் சக்கரங்கள் அமைந்துள்ள இடம், உடல்நல பாதிப்பின் காரணம், சக்கரங்கள் எப்படி பருவுடல் மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, கர்மா நம்மை எப்படி பாதிக்கிறது, அதை எப்படி சமன் செய்வது, ஆரா சக்தி உடல் மற்றும் அதன் செயல்பாடு என்ன, ஆராவை தூய்மைப்படுத்துதல், இடதலை பிங்களை நாடிகளை சமன் செய்தல், எதிர்மறை சக்தியை நீக்குவது எப்படி என்ற கேள்விகளுக்கு இந்த வகுப்பில் விடை பெறலாம். செல்வ செழிப்புடன் வெற்றியான வாழ்க்கை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். முன்பதிவு மிக அவசியம். 9994457570. நடைபெறும் இடம் கோகுலம் பார்க் ஹோட்டல், எண் 116/2, அவினாஷி தெரு, மயிலாம்பட்டி, சின்னையம்பாளையம் போஸ்ட், கோயம்புத்தூர் 641062. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க. மிக்க நன்றி சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ சுவர்ணா கிருஷ்ண பைரவாய நமக. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணா கிருஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா, அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.